இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணி 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. 4 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் 2-1 என்ற புள்ளி கணக்கில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது. இந்த நிலையில் மும்பையில் உள்ள பிரான்போன் மைதானத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற 4வது போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. 5 விக்கெட் இழப்புக்கு 377 ரன்களை குவித்தது. ரோகித் சர்மா 162 ரன்களும் ராயுடு 100 ரன்களையும் குவித்தனர். இதனால் ஸ்கோர் போர்டு வெகுவாக உயர்ந்தது. இதன் பின்பு ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 153 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்து தோல்வியை சந்தித்தது. இந்த போட்டியின் ஆட்டநாயக விருது ரோகித் சர்மாவுக்கு வழங்கப்பட்டது. இது குறித்து பேசிய ரோகித் சர்மா, இந்த மைதானத்தில் என்னால் ரசித்து பேட்டிங் செய்ய முடியும். ஆடுகளம் சிறப்பானதாக வேகமானதாக இருந்தது. இதனால் மிகவும் கடினமாக அடித்து ஆட வேண்டிய அவசியமில்லை. இந்த ஆடுகளத்தின் இயல்பை புரிந்து கொண்டு விளையாடினேன் என்றார். மேலும் அவர் பேட்டிங் செய்யும் போது எப்போதும் சதம் மற்றும் இரட்டை பற்றி நினைப்பதில்லை. எங்கள் பந்து வீச்சாளர்களும் சிறப்பாக செயல்பட்டார்கள். கலீல் அகமதின் பந்து வீச்சு சிறப்பாக இருந்தது என்றார். போட்டி நடந்த மும்பை பிரான்போன் மைதானம் ரோஹித் சர்மாவுக்கு மிகவும் ராசியானதாகும். இங்குதான் கடந்த 2007ஆம் ஆண்டு T20 தொடரில் ரோஹித் சர்மா முதல் சதத்தை பதிவு செய்தார். இதே போன்று ராஞ்சி டிராப்பில் குஜராத்துக்கு எதிராக 309 ரன்கள் எடுத்து விளாசியது குறிப்பிடத்தக்கதாகும். ஜஸ்ட் அவுட் நியூஸ்காக ரேவதி.